மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினைந்து பேர் உடல் கருகி பலியாகினர் உஜ்ஜைனியில் உள்ள பாட்நகர் பகுதியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் சனிக்கிழமையன்று மாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று குழந்தைகள் எட்டு பெண்கள் உள்பட பதினைந்து பேர் உடல் கருகி பலியாகினர் சம்பவம் குறித்து அறிந்ததும் தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் உள்ளூர் மக்களும் சேர்ந்து தீயை அணைப்பதிலும் மீட்பு பணியில் உதவினர் பட்டாசு ஆலைக்குள் கருகிய நிலையில் இருந்த பதினைந்து பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன தீக்காயமடைந்தோர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தீ விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை இச்சம்பவம் தொடர்பாக பட்டாசு ஆலையின் உரிமையாளர் யூசுப் ஹுசேன் என்பவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார்